மேலப்பாளையத்தில் வீடு வீடாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மேலப்பாளையத்தில் கொரோனா வைரஸால் 30-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் மேலப்பாளையம் பகுதியில் மேலும் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் பொருட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் வீடு வீடாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி மேலப்பாளையம் அம்மா உணவகம் முன்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகராட்சி திட்ட செயற்பொறியாளர் நாராயணன், சமூக ஆர்வலர் மில்லத் இஸ்மாயில், ஸ்பீடு இரத்ததான கழக நிறுவனர் பாதுஷா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் மண்டல உதவி வருவாய் அலுவலர் மணிகண்டன், சுகாதார அலுவலர் சாகுல் ஹமீத், வெளிநாடு வாழ் தமிழர் நலசங்க துணைத் தலைவர் கலீல் சுலைமான், லெப்பை நெல்லை இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா பரவாமல் தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனையின் பேரில் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையாளர் அவர்கள், செயற்பொறியாளர் அவர்கள், நம்முடைய சுகாதார அலுவலர் அவர்கள், வருவாய் அலுவலர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவு கிணங்க பெரியவர்கள், அதாவது சுகர் பிரஷர் இருக்கக்கூடியவர்கள் 60 மில்லி சுப குடிநீரும், சாதாரணமானவர்கள் 30 மில்லியும், குழந்தைகளுக்கு 10 மில்லியும் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் பொருட்டு சமூக தொலைதூரத்தை சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் விதமாக வீடு வீடாக சென்று மேலப்பாளையம் மக்கள் அத்தனை மக்களுக்கும் கிடைப்பதற்காக தமிழக அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது அந்த பணியிலே எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்கள் இணைந்து அரசுக்கு உதவியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நல்ல இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்களுக்கு இந்த நோய் பரவாமல் இருக்க பொதுமக்கள் சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணவும் அரசுக்கும் காவல்துறைக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் உத்தரவின்படி நாங்கள் மேலப்பாளையம் பகுதியில் வீட்டு வீட்டுக்கு கபசுர நீர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் எங்கள் ஆணையாளர் அவர்களின் உத்தரவின்படியும் செயல்பட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ இவங்க பெரியவங்க நார்மலாக உள்ள பெரியவங்க 50 ml, இது 5th standard டென்த்து படிக்கிற வரைக்கும் உள்ள குழந்தைகள் 30 ml, அதுக்கு கீழே 5th standard கீழே உள்ள சின்ன ரொம்ப சின்ன குழந்தைகள் 10 ml கொடுக்கும்படியாக மாவட்ட ஹெல்த் ஆஃபீஸர் மூலியமாக, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் மூலியமாக அறிவுறுத்தப்பட்டு அதை பின்பற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.